வெல்கம் டு விருந்து செய். இன்றைக்கி ஒரு வெல்லம் வச்சு தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன், வெல்லம் ஒரு கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக பர்பி வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கிற பாலெலாம் கொஞ்சம் சுண்டி வாசனையும் நல்லாவே இருக்கும். பாருங்கள், உதிர உதிரா இருக்கு. நான் இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடுறேன். ரொம்ப முத்தின தேங்காய், ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் நல்லா இருக்காது, தேங்காய் எண்ணெய் வாசனை வந்துடும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற தேங்காவை எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு கப். ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து உருக்கிடலாம். கரையிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து கரைச்சிருங்க நல்லா. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நான் வடிகட்டிக்க போகிறேன். இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வடிகட்டிடலாம். சர்க்கரையில் செய்கிறதும் ரொம்பவே நல்லாயிருக்கும், வெல்லத்தில் செய்கிறது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணதை திரும்பி நான் கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், லேசாக கொதி வருது. இப்போது தேங்காய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போது அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிண்ட வேண்டியது தான். ஒரு கப்புக்கு ஒரு கப் தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு நல்லா வந்திருக்கு. இது எப்படி பதம் பார்க்கணும் பர்பிக்கு அப்படின்னா, நம்ம இப்படி திருப்பி மேலே போடும்போது வெள்ளையாக பூத்துக்கிட்டு வரும் நாலா பக்கமும். அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பர்பி. நம்ம எடுத்து வச்சு விடலாம். இப்போ பாருங்கள், அடியில் பாருங்கள் அப்படியே வெள்ளையாக பூத்துட்டு வருது. நான் காட்டுறேன், அடியில் லைட்டாக கலர் மாறுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பொரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த தேங்காவும் அந்த வெள்ளமும். அடியில் பாருங்கள், கலர் வந்து கொஞ்சம் அப்படியே வெளுத்துட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் கலரிட்டு நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், எல்லோரும் எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா பூத்துக்கிட்டு வருது. இப்போ பர்பி வந்து பதம் வந்துருச்சு. நான் பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் இதை ஊற்றி தட்டிடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா பர்பி வந்து உதிர உதிராக போயிடும். அப்புறம் கையில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பர்பி மாதிரி நம்மளால் கட் பண்ண முடியாது. கரெக்டாக பூத்துட்டு நாலா பக்கமும் கொஞ்சம் வெளுத்த மாதிரி கலர் வந்த உடனே எடுத்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் இலகின மாதிரி தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மேலே லேசாக ஆறி இருக்கு. இப்போ இதை நான் பீஸ் போட்டுட போகிறேன். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் பீஸ் போட முடியாது. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. நான் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு போகிறேன். நம்மளோட தேங்காய் பர்பி, வெல்லம் தேங்காய் பர்பி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.